எண்ணிய எய்தல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்து தமிழகத்துக்கே இயற்கையோடு ஒத்து இயற்கையை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய பல்லடம் வன இந்தியா ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகளே, இங்கே சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அருமை நண்பர்களே, தாய் இல்லத்தோடு வந்துள்ள தாய்மார்களே, இந்த வன இந்தியா ஃபவுண்டேஷனை தினமும் தனது அன்றாட பணியாக ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வனாலய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பத்திரிகை துறைக்கு தராசு பத்திரிகை துறையில் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக பணியாற்றினேன். 30 வருடங்களுக்கு முன்பாக பல்லடத்திலே அருமை நண்பர் டிஎம்எஸ் அவருடைய கடைக்கு வந்தபொழுது அறிமுகமானது. கிட்டத்தட்ட 35-40 வருடங்களாக அந்த நட்பு இன்று வரை தொடர்ந்து வருகிறது. அந்த வகையிலே இங்கே பலமுறை எனக்கு தேசிய கொடியை ஏற்ற வாய்ப்பளித்துள்ளீர்கள். அதற்காக வன இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அண்ணன் ஸ்கை சுந்தரராஜ் அவர்களும் சுவாதி சின்னசாமி அண்ணன் அவர்களும் மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோவை திருப்பூரிலே பரபரப்பான சூழ்நிலையிலே இப்படி ஒரு அமைதியான அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். குறிப்பாக இந்த வன இந்தியா ஃபவுண்டேஷன் தமிழக அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்தால் தமிழகத்திற்கே நாம் வழிகாட்டியாக திகழ நல்ல வாய்ப்புள்ளது. நமது அமைச்சர் அவர்களையோ மட்டுமல்ல நிர்வாகிகளையோ அரசு செயலாளர்களையோ சந்தித்து உரிய வகைகளை ஏற்கனவே தெரியப்படுத்தியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இருப்பினும் கடந்த 30-40 வருடங்கள் முன்பாக கோவை மாவட்டத்தில் எல்லா பக்கம் மழை பெய்யும், ஆனால் பல்லடத்தில் வந்து சுற்றி இங்கே மட்டும் பல்லட தாலுக்கால் மட்டும் மழையே பெய்யாது. நான் வந்து சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு இந்த ட்ரெஷரி பில்டிங் வந்து நான் அப்போ தான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு எதிர்த்தால தான் கடை இருக்குது. குடம் 5 ரூபாய்க்கு வாங்கி நான் குளித்த காலமெல்லாம் உண்டு பல்லடத்தில். அந்த அப்பேற்பாடு பல்லடம் வந்து இன்றைக்கி பார்த்தா எங்கேயும் பசுமையாக இருக்குது. அதுக்கு இந்த வட நிர்வாகிகள் மட்டுமல்ல, இதுக்கு உறுதுணையாக அதாவது தினசரி வார வாரம் தினசரி இங்கே புதிய புதிய நண்பர் வருகிறார்கள், புதிய புதிதாக மறக்க நடுகிறார்கள். எதிர்காலத்திலே பல்லடம் முழுவதும் மட்டுமல்ல திருப்பூர் மாவட்டம் தமிழகம் முழுவதும் வனத்தோடைய கால் பதிப்பு இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தங்களைப் போல நல்ல உள்ளம் படுத்தியவர் அனைவரும்